Hi friends, welcome to TOP-7 Tamil. In this video, we will discuss the 6th to 10th standard in the science book. We will discuss the 50 question last time revision question. We will see the video full. This is the 12th part. This is the 11th part. Revision question science. If you check the video, check the description link. We will check the questions. Surya Mandalathilaye, Miga Periya, Nilavu, Kanimedu, Yengu, Kana Padigirathu, Endha Kolil Kana Padigirathu. Answer Vialan Coal. Vattapada in Mayatil Irunde, ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை மைய விளக்கு விசை என அழைக்கப்படுது. பாதரச காற்றழுத்தமானியை உருவாக்கியவர் யார்? Answer டாரிசல்லை. இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை எதன் அடிப்படையில் இயங்குகிறது? Answer நியூட்டனின் மூன்றாவது விதிப்படி. அஞ்சாவது question, ஒரு மின் சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி ஏது? Answer அமீட்டர். மின் அழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி ஏது? Answer வோல்ட் மீட்டர். காந்த கல்லிலேயே மிகவும் வலிமையான இயற்கை காந்தம் ஏது? Answer மேக்னடைட். உடலின் உட்புறங்களின் பிம்பங்களை காண உதவும் கருவி ஏது? Answer காந்த ஒத்ததிர்வு தோற்றுருவாக்கல் அதாவது MRI கருவி. சில வகை கோளக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்பக்கமாக வளைந்திருக்கும் இவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? Answer குவி ஆடிகள். தொலைவுகளை குறிக்க பயன்படும் குறியீட்டு மரபுகள் எவை? Answer கார்டீசியன் குறியீட்டு மரபு. 11th question, இரவு நேரங்களில் காற்று நிலத்தில் இருந்து கடல் நோக்கி வீசும் இவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? Answer நிலக்காற்று. ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? Answer ஹென்றி ரூடால்ஃப் ஹெர்ட்ஸ். அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு என்ன? Answer ஹெர்ட்ஸ். சில பல்வேறு துணிகள் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? Answer இசை குறிப்பு. வானத்தில் ஒரே நேரத்தில் இருமின்னல் தோன்றுகிறது. நாம் பூமியில் எதை முதலில் உணர முடியும்? Answer மின்னலை. எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் எதிரொலிக்கும் பரப்பளவு எவ்வளவாக இருக்க வேண்டும்? Answer குறைந்தபட்சம் 17 மீட்டர். மீயொலி அலைகளை கேட்கும் விலங்கு எது? Answer நாய். மனித உடல் உள்ளுறுப்புகளை ஆராய எக்ஸ் கதிர்களுக்கு மாற்றாக பயன்படுவது மீயொலி. நெப்டியூன் கோளில் உள்ள நிலவில் பெரியது எது? Answer ட்ரைட்டான். இவ்வொரு இருண்ட இரவில் நாம் எத்தனை விண்மீன்களை நமது கண்கள் மூலமாக காண முடியும்? Answer 3000. மும்மை விதையை உருவாக்கியவர் யார்? Answer டாபர் நீர். நவீன ஆவர்த்தன விதியை கூறியவர் யார்? Answer ஹென்றி மோஸ்லே. அணு எண் எனப்படும் வேதி கருத்தினை உருவாக்கியவர் யார்? Answer ஹென்றி மோஸ்லே. கார உலோகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? Answer எஸ் தொகுதி தனிமங்கள். எஸ் தொகுதி தனிமங்கள் கார உலோகங்கள் என அழைக்கப்படுது. நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை தருவது அமிலங்கள். நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுப்பது காரங்கள். நீரில் முழுவதுமாக அயனியுறும் தன்மை கொண்ட அமிலம் எது? Answer வலிமை மிகு அமிலம். உமிழ்நீர் சுரப்பிகளில் மிகச் சிறிய சுரப்பி எது? Answer நாவடி சுரப்பி. உமிழ்நீரில் பாக்டீரியாவை எதிர்க்கும் நொதி எது? Answer லைசோசைம். முன் சிறுகுடலினுடைய வேறு பெயர் என்ன? Answer டியோட்டினம். ஹைட்ரோபோனிக்ஸ் முறையை கண்டுபிடித்தவர் யார்? Answer ஜூலியஸ் வான் சாக்ஸ். மிக பெரிய மனித செல் எது? Answer கருமுட்டை. நமது உடலில் நீரையும் மின்பகு பொருளையும் சமநிலைப்படுத்த உதவுவது சிறுநீரகம். சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு நெப்ரான். மனிதனின் இறப்பையில் செரிக்கப்படுவது புரதம். கொழுப்பை செரிக்க உதவுவது பித்தநீர். பச்சை காய்கறிகள் பாகற்காய் போன்றவற்றை பசுமை நிறத்தை கொடுப்பதற்கு எந்த நிறமூட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றது? Answer காரியம் உலோகம். ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற கனிகள் மேல் பளபளப்பான தோற்றத்தை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுபவை எவை?
ஆன்சர் செல்லா கல்லது கார்னோபோ மெழுக. பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை என்ற முழக்கம் எந்த ஆண்டு எழுப்பப்பட்டது? ஆன்சர் 2015 ஏப்ரல் 7 உலக சுகாதார தினத்தன்று எழுப்பப்பட்டது. வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் டாக்டர் ஃபங்க். முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமினுக்கு ஆங்கிலத்தில் ஏ என்ற எழுத்து கொடுக்கப்பட்டது. சுற்று கசையிலைகளுக்கு உதாரணம் சால்மோனெல்லா டைஃபி. கோள வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியாக்கள் கோக்கைகள் கோள், அதாவது கோள வடிவம் வேற கோள் வடிவம் வேற. கோள்னா குச்சி வடிவம். குச்சி வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியங்கள் வந்து பாசிலைகள் என அழைக்கப்படுது. திருகு வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியா ஸ்பைரில்லா என அழைக்கப்படுது. திருகு வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியா வந்து ஸ்பைரில்லா என அழைக்கப்படுது. புரத உற்பத்திக்கு மையமாக திகழ்வது எது? ஆன்சர் ரைபோசோம்கள். புரத உற்பத்திக்கு மையமாக திகழ்வது ரைபோசோம்கள். மண்வாழ் பாக்டீரியா எது? ஆன்சர் ரைசோபியம். மண்வாழ் பாக்டீரியா என அழைக்கப்படுவது ரைசோபியம். வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்றவை எவை? ஆன்சர் அசோஸ் பைரிலம். வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்றவை வந்து அசோஸ் பைரிலம். மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் அசோலா. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது அசோலா. தாவர விலங்கு மற்றும் தொழிற்சாலை கழிவு பொருட்களை பயன்படுத்தி காளான் வளர்க்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் காளான் வளர்ப்பு. இந்த காளான் வளர்ப்பு எந்தெந்த பொருளை கொண்டு நடத்தப்படுது செயற்கையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவர மற்றும் விலங்கு மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் இந்த மூன்றையும் பயன்படுத்தி தான் வந்து வளர்க்கப்படுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரையும் சயின்ஸ் புக்கில் இருக்க முக்கியமான 50 தான் வந்து பார்த்தோம். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ படித்ததை மொத்தமாக சேர்த்து ஒரு ரிவிஷன் கொஸ்டின்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரையும் எல்லா ஸ்டாண்டர்டுமே வந்து கவர் ஆகி தான் வந்து கொஸ்டின் வருது. ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து ரிவிஷன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸாக கிடையாது, மொத்தமாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரிவிஷன் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை பார்ட் கொடுத்துருக்கோன்னா 12 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 12 ஒவ்வொரு பார்ட்லேயும் 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் வச்சாலும் 600 கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் மட்டுமே வந்து பண்ணுறீங்க, சரிங்களா? அப்போ படித்தது மாதிரியே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும் எல்லாமே. 600 கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது படித்தது மாதிரியே வந்து கவர் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்டில் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு ரிவிஷன் கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி சோசியலுக்கும் வந்து கொடுத்துட்ருக்கோம். திருக்குறளுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். சில பேர் திருக்குறளுக்கு வந்து கேட்டிருந்தீங்க, அதனால் திருக்குறளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவே வந்து நிறைய கொடுத்தாச்சு, லிங்க் கொடுக்குறோம், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.